வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. ஒரு மூடன் கதை சொன்னார் உங்களை. என்ன செய்தி? பெண்ணை படைக்காத பெண்மணி, பெண்ணை படைக்காத பெண்மணி, பாவம் உன்னை மணக்கணும் என்று நினைத்தேன், அதிகம் என்னால் முடியும். உன்னை வெறுக்கணும் என்று நினைக்கிறேன். யாராரோ பின்னாடி சுத்துறாங்க. கல்லை உடைத்தாலும் கழகத்தில் பாட்டு பாடு
என்ன நீ ஒரு ஆளு இருக்கிறது நின்று பேச வந்துட்டு தெரியாம வந்துட்டியா முகரக்கட்டைய பாரு முகரைய வளர்ந்துருந்தா மட்டும் போதுமாடா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்டா முட்டாப்பல இவ்வளவு தெரியல என்னதான் பண்ண சொன்ன பழைய கணக்கு வழக்கம் உங்களுக்கு சொல்ல தெரியாது என்னடா தலையை சொல்லுங்க கொக்கால ஓலி டேய் யார்க்க பேசுற தெரிஞ்சு பேசிக்க வெளுத்து புள்ளிய வெளுத்து ஆளு நரம்பு மாதிரி இருந்துகிட்டு மூஞ்சி மொகரை இந்த லட்சத்துல இருக்கு காதல தோடுவேன் பொட்டி ஆண்டு வந்து ஒரு சம்பந்தமே இல்லாம நீ யாரா நீ யாரா யாரா
அப்படியும் பழைக்கலாட்டி அப்பையும் சாகுறா.
மனிதன் பிறக்கும் பொழுது எத்தனை துவாரத்தோடு பிறக்கிறானா? மொத்தம் 12 துவாரங்கள். எப்படி? கண்ணு எத்தனை ஓட்ட? மூக்கு 4, மொத்தம் ஆச்சா? வாய் 1, காது 7, உதம்புயம் என்று சொல்லக்கூடியது மொத்தம் 9 துவாரங்கள். இந்த 9 துவாரங்களோடு உச்சிக்குடியில் ஒரு ஓட்டம் இருக்கும், தொண்டக்குடி. இந்த தொப்பக்குடி பத்தியா மொத்தம் எத்தனை? 12. இந்த 12 துவாரங்களோடு பிறப்பான், ஆனா 3 ஓட்டைகள் காலப்போக்கில் மறைஞ்சிடும். மொத்தம் 9 துவாரங்கள் இருக்கும். அப்ப இந்த 3 ஓட்டை பிறக்கும் பொழுது 12 ஓட்டைகள் வந்தால், போகும் பொழுது 9 ஓட்டையோடு செல்லாமல் இந்த 3 முடிச்சு இந்த 3 ஓட்டை அந்த பானையில போடுற. எதுக்காக? நீ பிறக்கும் பொழுது எத்தனை துவாரத்தோடு பூமிக்கு வந்தாயோ, இறக்கும் பொழுது எத்தனை துவாரத்தோடு செல்வாய் அப்படின்ற காலத்தை எல்லாம் போட்டுக்கிட்டீங்க. இந்த 3 முடிச்சு அதுக்கு போடுறது இல்ல, இன்னொரு முடிச்சிருக்கீங்க. இன்னொரு தெரியுமாங்க? இந்த வாய் முடிச்சு போடுவீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த கை கட்டு கால் கட்டு வாய் கட்டு எதுக்காக போறேன்னு தெரியுமா? ஓடிட்டானா? கால் கட்டு எதுக்காக போறானா? உசுரோட கையில வீடு விட்டு வீடு தாண்டி இருப்பேன். கால் கட்டு கட்டாம உன குழியில போட்டு அமுக்கணும்னு வச்சுக்கோங்க, குழி விட்டு குழி தாண்டி இருக்கேன். வாய் கட்டு போறது கை கட்டு எதுக்காக போறேன் தெரியுமா? எதுக்கு? உசுரோட கையில பொருள வேலையை பார்த்துருக்கேன். கை கட்டு கட்டாம போட்டோம், சரி. பக்கத்துல பொம்பளை போனது அந்த விழுந்து பொழஞ்சு விடுங்க, சரி. அதே மாதிரி வாய் கட்டு இருக்கா? வீட்டுக்கு வந்து உங்களை விசாரிச்சுட்டானா, இப்ப வந்தானா அவன் வந்தானு? அப்புறம் அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ பேசுறீங்க. ஆமையா? ஆமையா. வெளிநாடு கூட ஆங்கிலத்துல கேட்டா சொல்லுவீங்களா? அந்தந்த நாட்டு தமிழ்ல பேசுறாங்க பேச்சு வழக்கு. அப்ப ஆங்கிலத்துல கேக்குறேன். அப்ப ஆங்கிலத்துல சொல்லலாமா? ஆங்கிலத்துல நீங்க சொல்லணும். சரி சொல்லிடுறேன். தசரத சக்கரவர்த்திக்கு மொத்தம் 8000 வைப்பு. மொத்தம் 60003 வைப்பியா? அப்ப அவருக்கு என்ன வேண்டி வைப்பியா? போய் அளந்து வந்துட்டு வாயா. கேக்குற மாதிரி கவி வைப்புனா மனைவிகள் இருந்தார்கள் கண்டிப்பா. அப்ப இன்னொரு கேக்குறாங்க, பச்சை வாழைப்பழம் ஏன் சாமி நீளமா இருக்கு? பச்சை வாழைப்பழம் நீளமா இருக்கா? அது பேர் பச்சைநாள பழம். முதல் ஏன் அந்த பேர் வந்துச்சு? நீளமா இருக்கு, குட்டியா இருக்கு, கிடையாது. பச்சை நாடா பழம் பச்சையா இருக்கா? அது பேர் வந்துச்சு அப்படி கிடையாது. பச்சை நாடா பழம் என்ன அர்த்தம் அப்படி கேட்டீங்கன்னா, எல்லா பழங்களும் பார்க்கும்போது பழுத்தோட நிறம் காட்டும், மஞ்சள் நிறமோ சிவப்பு நிறமோ காட்டும். ஆனால் இந்த பச்சை நாடா பழம் எப்படி இருக்கும்? பச்சையாவே இருக்கும். அப்ப வரக்கூடிய பட்சிகள் பறவை எல்லாம் என்ன பண்ணா, இந்த பழத்தை பக்கத்துல வந்து பார்த்தா வெளியில பச்சையா இருக்கே, அப்ப என்ன பழுக்கலையோ அப்படின்னு நினைச்சு பறந்து ஓடுமா. அப்ப பட்சிகள் நாடாத பழம் பட்சி நாடா பழம். அந்த காலத்துல பச்சை நாடா பழம் வச்சு, பட்சிகள் நாடாத பழம். அந்த பழம் எங்க நீளமா இருக்கு? அது நீளமா படைப்பு அப்படியா? அதான் ஏன் அப்படி படைச்சு? அதனுடைய படைப்பு அப்படியா சொன்னோம்னா வேற மாதிரி போயிடும். பிரம்மதேவன் படைக்கிறார், சரி. பிரம்மதேவன் படைச்சா சிவபெருமான உருவம் கொடுக்கிறோம். ஆமாங்க. அப்ப எல்லா பழமும் வரிசையா நின்று சிவபெருமான உருவம் கேட்டு. இந்த பச்சை நாடா பழம் மட்டும் பாருங்க, இவ்வளவு பழம் வாங்கணுமே, நம்ம பின்னாடி போவோம் அப்படின்னு சொல்லி அசந்து படுத்துருச்சு. முடிச்சு பார்த்துக்கு எல்லா பழமும் போயிடுச்சு. சிவபெருமான தேடிட்டு சிவபெருமான பத்தி ஒண்ணுக்கு இருக்கிறக்காக உட்காடுறாரு. உட்கார மார்க்கத்துல போய் கேட்டு, சிவபெருமானே எனக்கு ஒரு உருவம் கொடுங்கன்னு கேட்க, சிவபெருமானும் கோவம் வந்துருச்சு. பச்சை நாடா பழமே, எல்லா பழத்துக்கும் நான் உருவம் கொடுக்கல, எங்கே போனேன்? அசந்து தூங்கிட்டேன். அதுக்காக நான் ஒண்ணுக்கு கிடையாது அந்த உருவம் கேட்ப, உனக்கு சாபம் தரேன். என்ன சாபம் சாமி? நான் ஒண்ணுக்கு இருக்கிற நேரத்துல வந்து நீங்க கேட்டதுனால என்கிட்ட இது மாதிரி போனேன். சாப்பிட எப்பேற்பட்ட தெய்வத்தை போய் யாரோட தூங்கிட்டு இருக்க? உலகத்துக்கு காக்கக்கூடிய தெய்வம் போல உலகத்தில் ஆண்மையும் மனிதனுடைய ஆணவம் கர்மம் ஆயில் இந்த மும்மல தலைக்கூடிய பெருமண்டத்தை ஆற போய் அவ்வளவு பெருமை இருக்குங்க. அப்படிலாம் பேசாதீங்க. ஆணவம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், கண்டிப்பாங்க. கெட்டவனா இருந்தாலும் இறக்கக்கூடிய தர்மா இல்ல, அவனும் நல்லவனாத்தான் மாறுங்க. யார் சொன்னா? நான் சொல்றேன். இறக்கக்கூடிய தன்மையிலும் மாற நினைக்கிறவங்க மாறுங்க. எல்லாரும் மாறிட மாட்டேன். அப்படி இல்லைங்க, அப்படி நீங்க நினைச்சாதீங்க. ராவணே ராமன் கையால அம்பு பட்டு சாக கிடக்குற, ஆமா,
சாக கடற்கையில ராவணனுடைய மரண தேவதைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா. அப்ப ராமன் சொல்றாரு, தம்பி லட்சுமணா, ராவணன் நல்ல ஒரு மனுஷன், சரி, நல்ல ஒரு பாடகன், நல்ல ஒரு நாட்டை நல்லாட்சி செய்யக்கூடியவன், அவன் சாக கடற்கிறான், அவன்கிட்ட போய் ஏதாவது கடைசியா கத்துக்கிட்டுவான்னு சொல்லி, இந்த போன லட்சுமணன் பாருங்க தலைமாட்டிலேயே நின்றுட்டு வந்துட்டாரு. இதை ராமன் போய் சொல்ல, அவர் ஒன்றும் சொல்லலை, வாயத்தான் பேசு. அப்ப ராமன் சொன்னாரா, எவன்ட்டையும் நல்லவனை கெட்டவனு பாக்குறான், தலைமாட்டில் போய் நிற்கக்கூடாது, அவன் காலடியில் போய் நின்று அப்பத்தான் உனக்கு தெரியும் சொன்னாரான். உடனே இவன் காலடியில் போய் நின்ற உடனே பார்த்த உடனே அந்த சாகக்கூடிய நிலைமையிலே ராவனே பொன்முருகன் அச்சரிச்சு, இங்க வாப்பா அவன் ரகசியம் சொல்லி சொன்னார். சரி, இந்த ரகசியத்தை கத்துக்கணும்னு சொல்லிட்டு ராவனே என்ன ராவனை பாருங்க, லட்சுமணன் காலத்துல என்ன சொல்லியிருக்காரு, சரி, பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு. அதை சொன்ன உடனே லட்சுமணன் மூஞ்சி இத்தனுண்டா போச்சு. என்னடா அப்ப ராமன் கேட்டிருக்காரு, உன்னைய கூப்பிட்டா அப்படியே உன் காதுல என்னப்பா சொன்னாரு, பெரிய விஷயம் சொன்னாரு. என்ன விஷயம், வேற ஒண்ணும் இல்ல, சுமோட்டு போன் வாங்காத, சுமார்ட் பாய இருக்க பழகு, பேஸ்புக்ல இருக்காத, உன் பேச அடுத்தவங்க புக் பண்ற மாதிரி இரு, தயவு செய்து வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து உன் டயத்தை வேஸ்ட் பண்ணாத, உன் பொண்டாட்சி பிள்ளைல இருந்து உன் வாழ்க்கையே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. யார் சொன்னாரு? ராவணனுடைய அவர்கள் அப்ப சிவனை மறந்து வாழ்ந்தவர்கள் அவர்கள். அப்ப ஒருத்தர் விஷயம் இருக்கு, ராவணன் கடைசி நேரத்தை திருநாளே ஆசைப்பட்டான், ஆனா ஆசைப்படும் போது என்னாச்சு, மண்டலரை சொல்ற பத்தி பத்தி, அப்பா ராவணா அடுத்த மணியை கைப்பற்றி வந்தது மாபெரும் அவர், இனிமேலாவது இலங்கை நகருக்கு அறிவுன்றது கட்டாயிடுச்சு, இனிமேலாவது திருந்த பாடுறா சொல்லு. ஆனா ஏன் திருந்தல, அவனுக்கு திருந்த கூடிய என்ன இருந்துச்சு, இருந்தாலும் ஏன் போர்க்களத்தை போய் ராவண சந்திக்கிறான்டா, எப்ப திருந்த என்ன வந்திருக்கணும், இந்த சூர்பனகை அப்பேற்பட்ட அரக்கியாகப்பட்டவன் தன்னுடைய தங்கை தன்னிடத்தில் வந்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல சுதாரிச்சு நடந்திருந்தா அப்பயே திருந்திருந்தா பிரச்சனை இல்லை, அதெல்லாம் விட்டு விட்டு. அதுக்கடுத்து என்னாச்சு, சூர்பனைக்காக போராடி அங்கிருந்து சீதையை சிறை வைக்கும் போது திருத்தி இருந்தா பரவாயில்ல, சிறை வச்ச உடனே விட்டுருக்கணும், அப்ப இவரையா, அதுக்கப்புறம் அனுமானப்பட்ட தூது வர்றா, தூது வந்த சமயத்துல இலங்கை மாணவரை தீக்கிட்டு அழிக்கிறா, அப்பையாவது திருத்திருக்கணும், அப்பையும் திருந்தல. கடைசி என்னாச்சு, தம்பியாகப்பட்ட விபீஷன் எடுத்து சொல்ற அண்ணன் கேளுங்கடே, அடுத்த மொண்டாட்டிய குட்டியார் மாபெரும் தோல், அதுக்கு ராமன் சாதனப்பட்டவனா, இந்த உலகத்தையே காக்கக்கூடிய பரம்பொருள் நாராயண, அதனால வேணாம்னு சொல்ற, அப்பையும் திருந்தல. கடைசி என்னாச்சு, எல்லாமே இழக்கிற நாடு நகரத்துல அழிஞ்சு எல்லாம் தீயிட்டு கும்பகோணனை செத்து இந்த எல்லாரும் கடைசியில பாருங்க எல்லாரும் ஒரு புளிய மரத்து கீழே உட்காடுறாங்க, புளிய மரத்து கீழே உட்காந்து ராமன் தலையை கை வச்சு அப்படி மேல பாக்குறாரு, வெறும் புளிய மரமா இருக்கு, ஆஹா வெறும் வகுத்தோட கிடக்கிறதுக்கு இந்த புளிய மரத்தையா திங்கலான்னு சொல்லிட்டு அப்படி புளிய மரத்தை எடுத்து ஆஞ்சனியா நீ ரெண்ட புடி, சீதா நீ ரெண்ட புடி, லட்சுமணா நீ ரெண்ட புடின்னு சொல்லிட்டு, சரி ராமன் முத முத அவர் உட்காந்துட்டு புடுத்துனாரு பாருங்க, ராமே முத புளிய சொன்னாரு, அதை பார்த்துட்டு சீதை புளி திங்கிறத பார்த்துட்டு
ஆஞ்சநேய பெருமாள் சரி வட்டச்சமணம் கொடுத்துட்டு அவரை புடிச்சலாம் உங்களுக்காக நான் அந்த கதையை சொல்றேன். இத்தனை நாள் இது வரைக்கும் ஆஞ்சு சொல்லாருக்க நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா, உங்க காட்டுக்குள்ள ஒரு புளி வந்துருது. புளிய நீங்க என்ன பண்ணுவீங்க? தீய காமிச்சு வரட்டும். எப்படி வரட்டுவீங்க? குச்சியில தீய கட்டி. சரி, ஆய் புளி இந்த தீ, ஆய் புளி தீ, புளி தீ, புளி தீ அப்படி வரட்டுவீங்க. இன்னைக்கு தான் உங்களுக்கு பட்டம் கொடுக்கலாம் இருக்கேன். ஏன்னா அன்னைக்கு சுடலையை காத்தான் ஒரு வீரன். அதை என்ன வீரன்? சுடலை வீரன். சுடலை வீரன் மதுரையை காத்தாரே ஒரு வீரன். மதுரை வீரன். சுடலையை காத்த வீரன் யாரு? சுடலை வீரன். மதுரையை காத்தவன் யாரு? மதுரை வீரன். இன்னையில இருந்து புளிய வரட்டும் உங்களை. பேசணும் மனிதன் விடும் மூச்சு சுடிமாறி போனால் போச்சு. இன்னைக்கு ஒரு வெண்டைக்காய் குழம்பு சாப்பிட்டு பத்துனா பதினஞ்சு சாப்பிட்டு வெண்டைக்காய் குழம்பு பிடிக்கல, கத்திரிக்காய் குழம்பு பையனா வச்சிடலாம். இந்த மூச்சு காத்து சொன்னா என்ன, எப்பயுமே மூக்கு வழியா வந்துட்டு இருக்கு, புதுசா அன்னைக்கு காது வழியா வர்ற என்ன போச்சு குழப்பு. அதனால தூங்கும் போது மனிதன் விடும் மூச்சு சுடிமாறி போனாலும் போச்சு. அதனால விளக்கம் நிறைய இருக்கியா? நீங்க பழம் காயாது அப்படி பாத்தீங்கன்னா பாருங்க பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகிறது உடையிருப்பு. ஆனா கனியாக மாறி காயாக மாறுறது ஒண்ணு கட்டினா அது நீங்க சொன்ன ஊறுகாய் எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழம் ஆரம்பத்துல பழமா இருக்க அதை அடுத்து ஊறுகாய் போட்டோம்னா அது ஊறுகாய்டுவோம். அதனால சமையல இருக்குங்க. பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. உங்க அப்பா அப்பா அவங்க பிரமதேவன் பழக்கிறாங்க. ஓடி
என்ன கேக்குறீங்க
சமயத்துல வந்து 51 முருகப்பெருமானுக்கு அச்சாரங்களா கொடுத்துருக்கேன். அது என்ன அர்த்தத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன்னா, நீ அதுக்காக முருகன் கொடுத்து இப்ப சொல்லலாமான்னு கேக்குறேன். இப்ப ஒரு ஆறாவது இருக்கானா, ஒரு பாருங்களேன், எல்லா இடத்துக்கும் ஒரு ஜாதி உண்டு. பெண்கள் எல்லாம் சேர்ந்த என்ன சொல்லுவா? நீங்க நல்ல சாமியா, என்ன உங்களுக்கு பிறந்த 60 புள்ள பேர் சொல்லு, 20 குழந்தைகிட்ட என்ன பிரச்சனை? 60 புள்ள பேர் சொல்லுங்க. ஏன் உனக்கு என்னாச்சு? இப்ப எல்லாமே ஒரு வரப்பு ஓடி தாண்ட மாட்டேன், முடியாம கிடக்கு. ஆரோக்கியவதி, ஆமாங்க, 10 பைசாக்கு ஓடி தாண்ட முடியாத பேர் என்னது? மொத்தமும் சரியிருக்காது, அவர்கிட்ட அளவு சுந்தரம், மொத்த கண்ணு நல்லா இருக்காது, 1000 கண்ணு. அது மாதிரி உங்களை பார்த்தா வீரத்தை வந்துடிய சண்டாவத்தம். அப்ப என்னைய பார்த்தா வீரத்தை மாதிரி தெரியல. கேக்குறேங்க, பெருமையான ஆளா இருக்கு. உன் பேர் கிருத்து, அப்பா பேரு ஒடுவன், அம்மா பேரு பொடிச்சி, நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. இன்னும் இருக்காக அப்புறம் செத்து போயிட்டாங்க. அம்மா பேர் சொட்டி, அப்பா பேர் சொட்டிங்க, வரும்பொழுது சத்தம் கேட்டது. அது பெருஞ்சத்த மாவுல இருக்க சத்தம் போட்டது யார்? யா? தங்கச்சி. தங்கச்சி, அப்புறம் தங்கச்சியோட பேர் என்ன? மல்லி. இன்னொரு பெண்ணு இருக்கு, அது தோழி. யாருக்கு தோழி? தங்கச்சிக்கு தோழி. அப்ப எனக்கு உங்களுக்கு மைக்க போய் மட்டையா தெரியும். உங்களுக்கு வந்து பொம்பளை பொம்பளை பிள்ளை. அப்ப உங்களுக்கு யாரு? எனக்கு வந்து எனக்கு பொண்டாட்டி பருவத்தில் என் முன்னாடி மாசமா இருக்கு,
நீ எப்படி பிறந்த முதல்ல சொல்லு, முதல்ல யாரு முதல்ல எப்படி பிறந்த? நீ எப்படி பிறந்த? என்ன பண்ணி எங்க அப்பா வந்து இந்த மைக்கு இருக்குதுல்ல, அப்படியா? அது மாதிரி. சரிங்க. எங்க அப்பா போய் அந்த ஆம்பிளிஃபையர்ல ரீட சொருகுனாரா, அந்த ஸ்பீக்கர்ல சத்தம் மாதிரி அப்படில வருது. அப்படி சொன்ன அப்ப ஒளிவருக்கு பிறந்தாளா நீங்க? ஆயா நீ என்னையா? அதாவது நீங்க யாருக்கு பிறந்தீங்க? நான் சொல்லுங்க, தோட்டு வைக்கப்பட்டவன பிறக்க கிடையாது. நீங்க எப்படி பிறந்தீங்க சொல்லவே இல்லையா? எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகுது. அப்ப சாந்தி மூர்த்தம். சாந்தி மூர்த்தம். ஆமா. ராத்திரி நேரம். ராத்திரி என்ன ராத்திரி? முடிச்சு போட்டது யாரு? எங்க அப்பா. முத முடிச்சு போட்டாரா? ரெண்டாவது முடிச்சு யாரு போட்டா? எங்க அத்தை. மூணாவது முடிச்சு யாரு போட்டா? அத்தை. அப்ப முத முடிச்சு யாரு போட்டது? எங்க அப்பா. ரெண்டாவது முடிச்சு போட்டது? எங்க அத்தை. மூணாவது முடிச்சு போட்டது? எங்க அத்தை. முதல் ராத்திரி நான் என்ன தாடிய வாங்கின போல? தாடி முடிச்சவளோ. கொடுத்த உடனே உள்ள இருக்கணும். அப்ப யார் யார் உள்ள இருக்கணும்? எங்க அம்மாவும் என்ன சொல்லி கலட்டுன? பெண்ணோட பேர் என்ன? கூப்பிட்டு